இப்போ நான் ஒரு பஸ்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அப்போ நான் இந்த பஸ்ங்கிறத கிளாஸா பாக்குறேன்னா ஆப்ஜெக்டா பாக்குறேன்னா அப்படிங்கிற கீவேர்டை நான் இங்கே முதலே சேர்த்துறேன், கிளாஸ் அப்படின்னு ஒன்று சேர்த்துறேன். அப்போ இதை வச்சு சிஸ்டம் புரிஞ்சுக்கணும், ஓ இவர் வந்து பஸ்ஸை கிளாஸாக தான் பார்க்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நான் உருவாக்குறது கற்பனையான ஒரு பஸ், உண்மையான ஒரு பஸ் நம்ம முன்னாடி இல்லை. உண்மையான பஸ்னா அது இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம உருவாக்குறது கற்பனையான ஒரு பஸ், அப்போ அந்த கற்பனையான பஸ் வந்து இங்கே ஆரம்பிக்குது இங்கே முடியுதுன்னு நான் சொல்லிடுறேன். இது புரியுதா? அப்போ கற்பனையான பஸ் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. இப்போ இதோட சேர்த்து இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்கு நம்ம கிட்ட. என்ன வேலை இருக்குன்னா, எல்லா கிளாஸ்லையும் இப்போ நான் வந்து ஒரு ட்ரைனிங் ரூம், அந்த ட்ரைனிங் ரூம் நான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாமா? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆங்கிள் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற டெஃபினேஷன் படி ஒரு ட்ரைனிங் ரூம் நான் கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு மொபைல கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு சினிமா தியேட்டர் கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். இது எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஒரு காலேஜ கிளாஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான இடத்துல எல்லாத்துலேயும் இப்போ நான் ஒரு வீட்டில் இருக்கேன், கரெக்டா? இந்த வீட்டில் எல்லா சுவிட்சையும் போட்டு பார்த்து லைட் எரியுதா, ஃபேன் ஓடுதா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஏசி போடணும், ஃப்ரிட்ஜ் போடணும், வாஷிங் மிஷின் போடலாம்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சுவிட்ச் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு சுவிட்சும் என்னென்ன வேலை செய்யுங்கிறது தனித்தனி மெத்தட் இருக்குது, அதாவது தனித்தனி ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் வீட்டில் மெயின் மீட்டர் இருக்குல்ல, மெயினை ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா சுவிட்சையும் போடுறேன், என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, அவுட் புட் வராது. அப்போது இந்த இடத்துல மெயின் ஆக்டிவிட்டி அங்கே மெயின் ஆன் பண்ணுறது தான். ஓகே சார். பைக்கில் கியர் இருக்குது, கிளச் இருக்குது, ஆக்சிலரேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறேன். சாவி போடலை, சாவி போடாமல் இது எல்லாத்தையும் பண்ணுன்னா பைக்கில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா? நடக்காது. அப்போ சாவி கீ இன்செர்ஷன் அப்படிங்கிறது தான் பைக்கில் வந்து முக்கியமான ஆக்டிவிட்டி. அந்த முக்கியமான ஆக்டிவிட்டி இல்லைனா மீறி என்ன ஆக்டிவிட்டி பண்ணினாலும் உங்களுக்கு அவுட் புட் வராது. ஓகே சார். பண்ணலாம், பைக்குக்கு ஒன்றும் ஆயிடாது, ஆனால் அவுட் புட் வராது. அதே மாதிரி வீட்டில் மெயின் ஆன் பண்ணுறது தான் பவர் சப்ளைக்கான மெயின் ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலைன்னா அங்கே இங்கேயும் அவுட் புட் வராது. ஓகே சார், நான் சொல்கிறது கரெக்டாக? இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் சொல்லலாம். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, இந்த லேப்டாப்பில் ஆன் பவர் பட்டனை ஆன் பண்ணுறேன். அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணாமல் நான் என்ன டைப் பண்ணாலும், என்ன நான் வந்து மவுஸ் பேடில் என்ன இது பண்ணாலும் எனக்கு அவுட் புட் வராது. லேப்டாப் ஏதாவது சேதம் அடையுமா? ஒன்றும் ஆகாது. லேப்டாப் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவுட் புட் வராது. அப்போ லேப்டாப்பில் பவர் பட்டனை ஆன் பண்ணுறது, லேப்டாப்பில் பவர் பட்டன் ஆன் பண்ணுறது ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே. பைக்கில் கீ இன்சர்ட் பண்ணுறது ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே சார். சரியா? வீட்டில் மெயின் ஆன் பண்ணுறது ஒரு மெயின் ஆக்டிவிட்டி. ஓகே. அப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலைன்னா மீதி ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாது. மீதி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அவுட் புட் ரிசல்ட் வராது. சரியா? அப்போ எந்த கிளாஸில் இப்போ நான் சொன்ன பைக்குங்கிறது ஒரு ஒரு கிளாஸ், ட்ரைனிங் ரூம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், வீடுங்கிறது ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்டிவிட்டி மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அந்த மெயின் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொன்றும் மெயின் ஆக்டிவிட்டியாக இருந்திருக்கு. அந்த மெயின் ஆக்டிவிட்டி இல்லைன்னா அவுட் புட் வராது, ரிசல்ட் வராது. சரியா தப்பா? சரி சரிதான். இப்போது இது வரைக்கும் நம்ம ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டின்னு பேசிக்கிட்டே இருக்கோமா? ஆக்டிவிட்டி இல்லை ஸ்டேட் அண்ட் பிஹேவியர், ஆக்டிவிட்டி பிஹேவியர் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கோமா? இது வேற வேற பேர் சொல்லலாம், யூசேஜ்னு சொல்லலாம், ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், பிஹேவியர்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லலாம், இப்படி நீங்கள் வேற வேற பேர் சொல்லலாம். இது என்ன பேர் சொன்னாலும் இதெல்லாம் இங்கிலீஷில், தமிழில் என்ன சொல்லலாம்? இது செயல், செயல் பயன் இந்த மாதிரி சொல்லலாமா? அப்போ இதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ தமிழில் என்ன சொல்கிறாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்கிற மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்கலாமா? சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதை மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இனிமேல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தானே பேசணும், அதனால் இதை ஃபங்க்ஷன் அல்லது மெத்தடுன்னு தான் சொல்லணும், இனிமேல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடாது. அப்போ பைக்கில் சாவியை போடுறதுங்கிறது மெயின் மெத்தட், பவர் ஆன் பண்ணுறதுங்கிறது மெயின் மெத்தட், இங்கே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது லேப்டாப்பில் அப்படிங்கிறது மெயின் மெத்தட். இனிமேல் மெத்தட் மெத்தட் மெத்தட்னா என்ன? ஆக்டிவிட்டிஸ், ஆக்டிவிட்டி தான். ஆக்டிவிட்டியை டெக்னிக்கலாக சொல்கிறதுக்காக மெத்தட்னு சொல்கிறேன். ஓகே சார், இது புரியுதா? அப்போ இந்த மெயின் மெத்தட் அந்த கிளாஸ் கிளாஸுக்கு உள்ளே இருக்கா, கிளாஸுக்கு வெளியில் இருக்கா? கிளாஸுக்கு உள்ள, கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்குது. பைக்கில் சாவி போடுறதுங்கிறது கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்குது, மெயின் ஆன் பண்ணுறதுங்கிறது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, பவர் பட்டனுங்கிறது லேப்டாப்புக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த மெயின் மெத்தட் கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்குது, மொத்த கிளாஸ்லேயும் பரவி இருக்கா, கிளாஸில் ஒரு ஓரமாக இருக்கா?
மொத்த கிளாஸ் ஃபுல்லாகவும் சார். மொத்த கிளாஸ் முழுக்க இதோட கண்ட்ரோல் இருக்கு. ஓகே சார். பவர் பட்டன்ங்கிறது கீபோர்டு முழுக்க இருக்கா, ஒரு ஓரமாக இருக்கா? ஓரமாக இருக்கு. பைக்கில் சாவி போடுறதுங்கிறது மொத்த பைக்லேயே இருக்கா, அது ஒரு ஏரியாவில் இருக்கா? அது ஒரு ஏரியாவில் இருக்கு. சரிதானே? ஓகே சார். அப்போ மெயின் மெத்தடுங்கிறது கிளாஸுக்கு உள்ளே இருக்கணுமா வெளியில் இருக்கணுமா? அப்படின்னா கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஆனால் மொத்த கிளாஸுக்கும் பரவி இருக்க வேண்டிய தேவையில்லை. மொத்த கிளாஸ்லேயும் அது ஒரு ஏரியாவில் இருக்கணும். அந்த மெயின் மெத்தட் இல்லைன்னா உங்களோட ப்ரோக்ராமில் அவுட் புட் வராது. அந்த கிளாஸில் இருந்து அவுட் புட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது பொதுவாக பின்னாடி அதை மாற்ற முடியுமா முடியாதாங்கிறத பின்னாடி பேசிக்கலாம். பொது நிலையில் ஒரு கிளாஸில் மெயின் மெத்தட் இல்லைன்னா அந்த கிளாஸில் இருந்து ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சரியா தப்பா? சரி. அது ஒவ்வொரு இடத்துல ஒன்று மெயின் மெத்தட். ஒரு இடத்துல கீ இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது மெயின் மெத்தட், ஆக்டிவிட்டிங்கிறது தான் மெத்தட்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல கீ இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது மெயின் மெத்தட், ஒரு இடத்துல பவர் ஆன் பண்ணுறதுங்கிறது மெயின் மெத்தட், ஒரு இடத்துல மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுங்கிறது மெயின் மெத்தட், ஒரு மனுஷனாக இருந்தால் சாப்பிட்றதுங்கிறது மெயின் மெத்தட். சரிதானே? அப்போ எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மெத்தட் மெயின் மெத்தடாக இருக்குது. அந்த மெத்தடுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த மெத்தடுக்கு, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மெத்தடெல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு கடைசியாக அதுக்கு மெயின்னே பேர் வச்சுக்கிறாங்க. ஓகே. அப்போ மெயின் மெத்தட் இருந்தால் தான் என்னோடய ப்ரோக்ராமில் அவுட் புட் வரும். சரியா தப்பா? சரிதான். சரிதான். அப்போ மெயின் ஒன்று எழுதிக்கலாமா? இது ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் வச்சு என்ன பண்ணுறாங்க பின்னாடி அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த மெயின் மெத்தட் கிளாஸுக்கு உள்ளே தான் இருக்கணும். ஆமாம் சார். கிளாஸுக்கு உள்ள, ஆனால் மொத்த கிளாஸ்லேயும் இருக்கக்கூடாது, ஒரு ஏரியாவில் இருக்காது. அதனால் இங்கே ஒரு ஓப்பனிங் பிரேஸ் போட்டுக்கணும், இங்கே ஒரு க்ளோசிங் பிரேஸ் போட்டுக்கணும். ஓகே சார். இது புரியுதா? அப்போ இது பேர் என்னது? மெயின் மெத்தட். மெயின் மெத்தட். சரியா? அப்போ கிளாஸ் கொண்டு வந்துட்டேன், அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் கொண்டு வந்துட்டேன். அந்த கிளாஸ் இங்கே முடியுது. மெயின் மெத்தட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். கிளாஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். ஓகே சார். சரியா? அப்போ கிளாஸில் மெயின் மெத்தட்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் இப்போ என்னோடய ஆப்ஜெக்டெல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். ஆப்ஜெக்ட்டுங்கிறது என்னென்னா, அந்த கிளாஸில் எனக்கு இப்போ கிளாஸ்ங்கிறது இப்போ வந்து சிஸ்டமோட மெமரியில் க்ரியேட் ஆகுதா, இல்லை உண்மையான கிளாஸா? இப்போ பஸ்ஸுங்கிறது உண்மையான பஸ்ஸா, இல்லை சிஸ்டமோட மெமரியில் பஸ்ஸுன்னு ஒரு ஏரியா மெமரியை எடுத்து வைக்கிறேன் நான்? நீங்கள் மெமரி எடுத்து மெமரி எடுத்து வைக்கிறேன். கரெக்டாக? ஓகே. இப்போது இந்த ட்ரைனிங் ரூம் வந்து ஒரு ஜாவா கிளாஸ், இந்த ட்ரைனிங் ரூம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் படி இது ஒரு கிளாஸ். நான் சொல்கிறது சரியா? ஓகே. இந்த ட்ரைனிங் ரூம் வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸில் ஒரு இந்த கிளாஸ் கூட நான் ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்த முடியும். நிறுத்த முடியும். இந்த கிளாஸில் நான் ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்த முடியும். இந்த கிளாஸ்க்குள்ள நான் ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். நிறுத்த முடியுமா? கஷ்டம் சார். கஷ்டம். நிறுத்த முடியாது. ஏன் நிறுத்த முடியாது? ஸ்பேஸ் இல்லை. அப்போ நான் ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? இப்போ கிளாஸ் பைக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா, காருங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா, இது ரெண்டையும் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? அதோட ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் வேணும். ரியல் கிளாஸாக இருந்தால் ரியல் ஸ்பேஸ் வேணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற கிளாஸுங்கிறது ரியல் கிளாஸா, மெமரியில கிரியேட் ஆயிருக்கிற கிளாஸா? மெமரியில கிரியேட் ஆயிருக்கிற கிளாஸ். ரியல் கிளாஸா இருந்தா ஆப்ஜெக்ட்டுக்கு ரியல் ஸ்பேஸ் வேணும். மெமரியில கிரியேட் ஆயிருக்கிற கிளாஸுக்கு மெமரியில ஸ்பேஸ் வேணும். கரெக்டா? நான் என்னோட காரை கொண்டு வந்து நிறுத்துறேன், எனக்கு புதுசா கொஞ்சம் இடம் கொடுங்க, இந்த கிளாஸ்க்குள்ளேயே புதுசா கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கணும். சரியா? என்னோட ஆப்ஜெக்டை ஒரு கிளாஸ்க்குள்ள நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த கிளாஸ் இடம் ஒதுக்கணும். அந்த கிளாஸ்க்குள்ளே இடம் இருந்தால் தான், கிளாஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் அந்த கிளாஸ் இடம் ஒதுக்காமல் ஆப்ஜெக்ட் உள்ளே கொண்டு வர முடியாது. நான் கேட்குறது சரியா? கரெக்ட். சரிதான். அப்போ நான் புதுசாக தனித்தனியாக இடம் வேணும். இங்கே ஒரு சேர் போடுறேன் அப்படின்னா அந்த சேர் மேலே இன்னொரு சேர் இல்லை, இங்கே ஒருத்தர் உட்கார்றாருன்னா அவர் மேலே இன்னொருத்தர் இல்லை, அவருக்கு தனியாக, இவருக்கு தனியாக, இவருக்கு தனியாக, தனித்தனியாக யூனிக்கான இடங்கள் வேணும். அந்த யூனிக்ங்கிறது தான் புதுசாக இடம் வேணும்னு நம்ம சொல்லணும். இவருக்கு புதுசாக ஒரு இடம் வைக்கிறீங்க, அவருக்கு புதுசாக ஒரு இடம் வைக்கிறீங்க, இவருக்கு புதுசாக ஒரு இடம் வைக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடலாம். சரியா தப்பா? சரி. சரிதான். புதுசுங்கிறது இங்கிலீஷில் என்ன? நியூஸ். நியூ. சரிதானே? அதை நியூங்கிறது தான் இங்கே எழுத போகிறோம். எனக்கு உங்கள் கிளாஸில், பஸ்ஸுங்கிற கிளாஸில் புதுசாக கொஞ்சம் இடம் கொடுங்க, அவ்வளோதான். ஃபுல் ஸ்டாப்புக்கு பதிலாக செமிகோலன். ஓகே. இந்த ப்ராக்கெட் ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். புதுசாக எனக்கு உங்கள் கிளாஸில், நீங்கள் எந்த கிளாஸில் இடம் வேணுமோ அந்த கிளாஸில், இந்த இடம் யாருக்காக அவருக்கு புதுசா கொஞ்சம் இடம் கொடுங்க நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார். சரியா? வாங்க.
இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சார். இதில் எது ஆப்ஜெக்ட்? டிரைவர் சார். டிரைவருங்கிறது ஆப்ஜெக்டா, நியூ பஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்டா? ரெண்டுக்குமே பிஹேவியரில் இருக்கு. பிஹேவியர் ரெண்டுக்குமே பிஹேவியர் இருக்கு. இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே. இங்கே தான் ஆப்ஜெக்ட்டுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. மெமரியில் நியூங்கிறது ஒரு கீவேர்ட். ஓகே. நியூங்கிறது ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட். இந்த நியூ கீவேர்டை பார்த்த உடனே தான் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஸ்பேஸுக்கு நீங்கள் கொடுக்குற பேர் தான் இது. இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஓகே சார். இது ஆப்ஜெக்ட். சொல்றது புரியுதா? மெமரி கிரியேட் ஆகுறது தான் ஆப்ஜெக்ட். அந்த மெமரி கிளாஸ்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். இங்க ஒரு சேர் போட்டாச்சு. ரமேஷ்னு ஒருத்தர் வந்து உட்கார போறாருன்னு சொல்லியாச்சு, கரெக்டா? அந்த சேர் தான் ரமேஷ்னான ஸ்பேஸ். அந்த சேர் மேல ரமேஷ்னு எழுதி ஒட்டியிருக்கோம். ரமேஷ்னு எழுதி ஒட்டியிருக்கிறதுனாலே ரமேஷ் வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்லை, அது ரமேஷ்னான இடம்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் வைக்கிறோம். அவ்வளவு. ஓகே சார். அப்ப இதுல எது ஆப்ஜெக்ட்? நியூ பஸ். நியூனு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்கறது தான் ஆப்ஜெக்ட். ஓகே சார். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் டிரைவர். ஓகே சார். புரியுதா? இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். கிளாஸ் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. அந்த கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். எந்த கிளாஸ்லேயும் எனக்கு அவுட் புட் வேணும்னா ஒரு மெயின் மெத்தட் வேணும். அதனால் மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டேன். அது மெத்தடுங்கிறதுக்காக இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிட்டேன். அதில் நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ பஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பஸ் நியூ பஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு டிரைவர்னு பேர் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டிரைவருங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வேணுங்கிற வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யறது அதான்?